வணக்கம் புதியகம் யூவர்ஸ் அனைவருக்கும் இனிய மே டே விஷஸ். அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, மாதங்கள்லேயே வந்து நமக்கு சிறந்த மாதம் ரெண்டு மாதம், ஒன்று என்ன அப்படின்னா உழவர்களுக்கெல்லாம் பிடிச்ச தை மாதம், இன்னொன்று ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் பிடிச்ச மே மாதம். இந்த மே மாதத்தையும் தை மாதத்தோட அதை அந்த ஸ்பெஷாலிட்டிலாம் உணர்ந்தவங்க தான் மேதை ஆகிறார்கள் அப்படிவாங்க. ஐயா நானும் ஒரு மெசேஜ் சொல்லிட்டேன், எஸ் சூப்பர். நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, ஒர்க்கர்ஸ் வந்து எழுவேலை காலம் அப்படின்னு ஒரு சாங்லாம் போட்டு ஒர்க்கர்ஸ்க்குலாம் நிறைய ட்ரிபியூட் கொடுத்துடும். அந்த வகையில் இன்னைக்கு எல்லா ஒர்க்கர்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய சல்யூட்டோட அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். நம்ம கூட ஒருத்தங்க இருக்காங்க, இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்களை வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாம் வந்து ஒரு கழுவாத முஞ்சி ஏஞ்சலு காது என்னது அந்த லிரிக்ஸ் எல்லாம் என்னென்ன மறந்து போச்சு, காலோரம் தேமல் இருக்குது அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. இங்கே பார்த்தா ஜக 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 ஜகன்னு தொழிக்கிறாங்க. ரம்யா வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. வணக்கம். நீங்கள் தானே அது உண்மை சொல்லுங்கள், நீங்கள் தானா? நானே தான். ஜோக்கர் ஹீரோ நீங்கள் தானா? நானே தான். ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸா? ப்ராமிஸா நீங்க புதியகம் சேனல் மேல ப்ராமிஸா? நான் என்னங்க புதியகம் சேனல் மேல ப்ராமிஸாவா? என்னங்க இப்படிலாம் சொல்லிட்டீங்க? சரி, ரம்யா பாண்டியன் ஒரு படத்தோட ஹீரோயின், எப்படி ஆனா, எப்படி அவங்க சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க, அவங்க யாரு முதல்ல? நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், கோர் கம்பெனிலேயே கேம்பஸ்ல செலக்ட் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிருக்கும் போது எனக்கு போட்டோஸ், ஆக்சுவலி இன்னொரு ஃபோட்டோஷூட்டுக்கு நான் கூட போயிருந்தேன், என் சிஸ்டரோட ஃபோட்டோஷூட்டுக்கு. அவங்க வந்து காஸ்ட்யூம் டிசைனர், ஸோ ஹெல்ப்புக்கு தான் என்னை கூப்பிட்டுருந்தா. அப்போ நான் கூட போகும்போது அங்கே உள்ள மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு சும்மா மேக்கப் போட்டு நாங்கள் ஒரு கிளிக் பண்ணோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் இருக்குது, நீங்கள் ஃபோட்டோஷூட் பண்ணலாமே அப்படின்னு ஆரம்பித்த விஷயம் அது. ஸோ நிறைய ஃபோட்டோஷூட்ஸ் பண்ணேன், ஃபோட்டோஸ் மேலே உள்ள ஆசைக்காக மட்டுமே ஃபோட்டோஷூட்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆஃபர் வந்தது. ஃப்ரெண்டுக்காக தான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன், அது எனக்கு ஆக்டிங் பேஷன் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன், அதுக்கப்புறமா எனக்கே ஆசை வந்தது ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்குள்ளே தூங்கிட்டு இருந்த அந்த நடிகை அப்படியே அப்படியே அப்படி வெளியே வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே ரொம்ப அழுகிற ஷார்ட்டு, 45 minutes உட்காந்து அழுதேன். அழுததுக்கப்புறம் எல்லாரும் அங்கே உள்ளவங்களாம் அப்ரிஷியேட் பண்ணாங்க. எனக்கு தெரியவே இல்லை, எதுவுமே புரியல, ஆனால் நான் அதை என்ஜாய் பண்ணேன் பேசிக்கலி. ஸோ மானே தேனே பொன்மானேன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஷெல்லி எடுத்திருந்தார், மணிரத்னமோட அசிஸ்டன்ட் தான் எடுத்திருந்தார். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இன்னும் ஆசை வந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஓகே ஆக்டிங் பண்ணலாம் அப்படின்னு. எப்படி கிராக் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் மூவி, எப்படி கிராக் பண்ணி எப்படி அப்ரோச் பண்ணீங்க? நான் டிசைட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது ஃபேமிலி கிட்ட சொன்னேன், யாருமே ஒத்துக்கல, வேண்டாம் வேண்டாம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, அவங்கள மேனேஜ் பண்ணி ஒரு 3 short films பண்ணேன் அதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் மூவி ஆஃபர்ஸ் வந்தது, வந்ததுக்கு போய் ஆடிஷன் கொடுத்தேன், நிறைய ஆடிஷன்ஸ் போயிருக்கேன். ஸோ பாதி வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க, பாதி வந்து நான் ரிஜெக்ட் பண்ணுவேன். ஸோ அப்போனா ஹாஃப் அண்ட் ஹாஃப் அப்படிதான் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் அப்புறம் அப்படி ஒரு ஆடிஷன் தான் வந்து பாலாஜி சக்திவேல் சாரோட ஒரு ராரா ராஜசேகர் ஆடிஷன் போயிருந்தேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன, ஒரு 3 வாட்டி ஸ்க்ரீன் டெஸ்ட் எல்லாமே பண்ணோம். அதுக்கப்புறமா செலக்ட் பண்ணுற லெவலுக்கு போனப்புறம் அந்த டைமில் என்னால் அந்த மூவி பண்ண முடியல. ஸோ அவங்க எனக்கும் ஃபீல் பண்ணால் அவங்களும் ஃபீல் பண்ணாங்க, அது அப்படியே ட்ராப் ஆச்சு. ராஜமுருகன் சார் ஜோக்கருக்கு வந்து ஆடிஷன் பண்ணிட்டுருக்காங்கன்ற போது அவங்க டீம்ல இருந்தே ரெஃபர் பண்ணாங்க, பாலாஜி சக்திவேல் சார் டீம்ல இருந்தே. ஸோ அப்புறமா தான் ஜோக்கர் ஆடிஷன். ராஜமுருகன் சார் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி, அந்த ஆடிஷன் உங்களுக்கு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா, படம் பார்த்துருக்கீங்களா? அப்போ நான் குக்கு பார்க்கல, ஆனால் குக்கு டைரக்டர் அப்படின்னு சொன்னாங்க, அண்ட் ஆனந்த் விகடன் ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொன்னாங்க. பட் ரொம்பவே நல்ல ரெஸ்பெக்ட் இருந்தது, படம் பார்க்காமே நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், அண்ட் சாங்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், போஸ்டர்ஸ் பார்த்துருக்கேன், அதெல்லாம் பார்த்து ஒரு நம்மளுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் இல்லையா அவங்க மேலே. ஸோ அது கண்டிப்பாக இருந்தது. ஆடிஷனே வந்து ஆனால் ரொம்ப டவுட்டில் போனேன், எப்படியும் செலக்ட் ஆக மாட்டோன்ற ஒரு இதுதான், சும்மா ஒரு ட்ரை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். ஸோ அங்கே போன அப்புறம் லுக் டெஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ணாங்க. அவங்களுக்கு லுக் டெஸ்ட்லேயே ஆக்சுவலி அவங்க ஃபேஸில் ஒரு ஹாப்பினஸ் நான் பார்த்தேன், பட் அதையும் நான் நம்பலை. அதுக்கப்புறம் ஒரே ஒரு டைலாக் தான் சொன்னாங்க. அது சொன்னதுக்கு அப்புறமே ஓகேம்மா நாங்கள் நெக்ஸ்ட் வீக் சொல்கிறோம் அப்படின்னாங்க. 1 week கழிச்சு ஃபோன் பண்ணி செலக்டட் அப்படின்னு சொன்னாங்க. அப்பையும் நான் டபுள் செக் பண்ணேன், ஏன்னா எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை அப்பையும். அதுக்கப்புறம் தான் ஜோக்கர். உங்களுக்கு அந்த கேரக்டர் என்னன்னு தெரியும், உங்க கேரக்டர் எப்படின்னு தெரியும், உங்களுக்கு எப்படியும் வந்து ஒரு ஹீரோயின் அப்படின்னா ஜாலியா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே அப்படி வர முடியாது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி அந்த கேரக்டர் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு எப்படி எடுத்தீங்க? எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் லுக் டெஸ்ட் அப்ப எதுவுமே சொல்ல மாட்டாங்க இல்லையா, ஸோ எதுவுமே சொல்லாம பட் வில்லேஜ் கேர்ள்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க பண்ண லுக் டெஸ்ட்ல. அதுக்கப்புறமா செலக்டட்னு சொன்னதுக்கப்புறம் ஃபோன் வர சொன்னாங்க, வர சொல்லி ஸ்கிரிப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது கேட்டு முடிக்கும் போது எதுவுமே எனக்கு மைண்ட்ல வரல, எனக்கு வந்து பயங்கரமான ஒரு சந்தோஷம், ஏன்னா இப்படி ஒரு ப்ராஜெக்ட்ல நம்மளை கூப்பிடுறாங்க, அதுவும் அந்த மெயின் லீட் ரோல், அதுக்கு ஆடிஷன் பண்ணி செலக்ட் ஆயிருக்கோங்கிற ஒரு சந்தோஷம், அண்ட் அதுக்கு அடுத்தது அதை எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறதுதான் என் மைண்ட்ல இருந்ததே தவிர அந்த ஹீரோயின் அந்த மாதிரிலாம் எனக்கு இல்லை. ஏன்னா நான் ஒரு
அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமுக்கு அப்புறம் ஆக்ட் பண்ண வந்தேன்னு சொன்னதே அந்த ஒரு பேஷனுக்காக தான். இந்த ஹீரோயின் அந்த ட்ரெஸ் பண்ணி டூயட் சாங் அதெல்லாம் என் மைண்டில் இல்லை. ஸோ எனக்கு அப்படிலாம் தோணலை, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். எனக்கு அவர் ஸ்கிரிப்ட் சொல்லி முடிக்கும் போதே கொஞ்சம் கண்ணீர் வந்துருச்சு, ஏன்னா அவர் அந்தளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருந்தது ஸ்கிரிப்ட் கேட்கும் போது. உங்கள் ஹீரோ சோமு சார், சோமு சார் வந்து அவர் ஒரு ஆக்டிங் ப்ரொஃபஸர், ஆக்டிங்கில் பயங்கரமாக ஸ்க்ரீன் ஸ்பேஸை கூட ஷேர் பண்ணுவோம், ஆக்டிங்கில் தூக்கி சாப்பிட்டுறான்னு தெரியும், அவர் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸை ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதில் எனக்கு என்ன ஒரு ப்ளஸ்னா, ஃபஸ்ட்டு அவரை மீட் பண்ணும்போது எனக்கு தெரியாது இவர் தான் ஜிகிர்தண்டாவில் பண்ணார், இவர் தான் ஆரண்ய காண்டம் பண்ணார். ஆரண்ய காண்டம் நான் அப்போ பார்க்கல, அப்போ வந்து எனக்கு எதுவுமே தெரியாது. இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ரிஹர்சல்லாம் பண்ணோம், ரிஹர்சல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஷூட்டிங் நடந்து ஒரு ரெண்டாவது நாள் தான் எனக்கு தெரியும் இவரை பற்றி. எல்லாரும் ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பித்தாங்க, நான் அஃப்கோர்ஸ் பார்க்க ஆரம்பித்தேன் அவர் ஸ்பாட்டில் எப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் என்ன அப்ரிஷியேட் பண்ணார், என்ன நீ நான் பாட்டுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கேன், நீ பாட்டுக்கு அசால்ட்டாக பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அதெல்லாம் வந்து ஒரு பூஸ்டப் மாதிரி இருந்தது டீமில் வந்து. அவர் வந்து என்ன என்கரேஜ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, பட் ஸ்டில் ஹி வாஸ் வெரி ஸ்வீட். அவர் வந்து அப்படி தான் என்கரேஜ் பண்ணார், பார்த்துக்கிட்டேன் அவர் எப்படிலாம் இம்ப்ரூவைஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சீன் சொன்னாங்க நான் சார், அதுலேயே ஒரு 10 வேரியேஷன் பண்ணி காட்டுவார். நம்ம வந்து ஆன் த ஸ்பாட் நான் வந்து ஒரு வேரியேஷன் தான் ஒன்று தான் பண்ணுவேன், அதில் சேஞ்ச் சொன்னாங்கன்னா அதில் இம்ப்ரூவைஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். பட் அவரை வந்து பார்த்தா என்ன இத்தனை சேஞ்சஸ் காட்டுறாரு இந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் ரொம்ப ஹாப்பி அவரோட ஒர்க் பண்ணது. எத்தனை தடவை நீங்க நடிக்க தெரியாம கில் அண்ட் லவ் பண்ணீங்க? அந்த மாதிரி நான் பண்ணல. அவங்களுக்கு கில் அண்ட் லவ் பண்ணா சொல்லியா? என்னது கில் அண்ட் லவ்னா என்ன? நீங்க ஜிகர் நடால் பாத்தீங்களா, ஒழுங்கா நடிக்கல அப்படின்னா 10 டைம்ஸ் கில் அண்ட் லவ் குத்திட்டு அழுவாங்களே? இல்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இன்னொன்று எனக்கு இவங்க அந்த செகண்ட் மூவி ஆன் தேவதை அதோட மேக்கிங் ஃபோட்டோஸ் எனக்கு ஃபேஷன் டிசைனர் ஷோபியா அவங்க ஃப்ரெண்டு அவங்க ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க, போட்டு ஹீரோயின் ஆஃப் த மூவி அப்படின்னாங்க. நான் ஃபோன் பண்ணி யார் இந்த ஹீரோயின் புதுசாக இருக்காங்களே அப்படின்னு கேட்டேன். இவங்க தான் ஜோக்கர் ஹீரோயின் அப்படின்னாங்க. எனக்கு அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியே வரதுக்கே ஒரு 10 நிமிஷம் தேவைப்பட்டுச்சு. ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இல்லை உங்களை அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா, அது எப்படி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க அதை பற்றி? அது வந்து அந்த கிரெடிட், ஆக்சுவலி அது ஒரு கிரெடிட்டாக பார்க்குறேன், ஏன்னா அந்த கேரக்டர் அவ்வளோ எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் ஆச்சு, நான் ரெஜிஸ்டர் ஆகலை, பட் அது அந்த கேரக்டருக்கு கிடைச்ச சக்ஸஸ். அண்ட் பட் அந்த கிரெடிட் வந்து அந்த படத்தோட மேக்கப் மேன் அண்ட் ஹேர் ட்ரெஸ்ஸர், காஸ்டியூம் டிசைனர் அண்ட் டைரக்டர் அவங்க அண்ட் கேமராமேன் இவங்கள தான் செய்கிறோம். ஏன்னா ரம்யா பாண்டியனா எல்லாருக்கும் காட்டாமல் மல்லிகாவாக காமிச்சு மல்லிகாவே எல்லார் மைண்ட்லேயும் வச்சிருக்காங்க. ஸோ அந்த கிரெடிட்ஸ் அவங்களுக்கு தான். அண்ட் இதில் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகும்போது அது எனக்கு ஒரு ஹாப்பியாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன், ஏன்னா அந்த லுக் சேஞ்ச் நான் அடுத்த படத்துலையும் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பார்க்குறவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால எனக்கு அதே மாதிரி அந்த படத்துலேயே சொல்லிட்டீங்க மல்லிகா இம்ப்ரெஸ் பண்ணால் என்ன வாங்கி தரணும்னு, இப்பவும் அதே தானா? அந்த படம் எடுக்கும் போது கூட எனக்கு அதில்லாம் நான் இம்ப்ரெஸ் ஆக மாட்டேன், ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து படம் பார்த்தோன்னே அதான் சொன்னாங்க, என்ன நீ ஒரு குவாட்ரோ பிரியாணி கொடுத்தாலே கரெக்ட் பண்ணிடலாமான்னு. ஸோ அந்த மாதிரி கிடையாதானா? ரம்யா ஜோக்கர் படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன் யார் கொடுத்தா? செரியன் சார், டிஓபி அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி எப்போ பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் ஒர்க் ஷூட் இருந்தது, அப்போது நான் போகும்போது மைப்பா சார்னு ஒருத்தர் இருப்பார், அந்த படத்தில் ஒர்க் நடித்தார் அவர், அவரை தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். பார்த்தோன்னே அவர் சொன்னார், செரியன் சார் ஒன்று ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாருமா, உன் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதை கேட்டோன்னே எனக்கு ஹாப்பி ஆயிடுச்சு, ஏன்னா அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு அப்ரிசியேஷன் அப்படின்றது. ஷார்ட் அப்போ செரியன் சாரே என்கிட்ட சொன்னார், உன் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, உனக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு. அவர் நிறைய பேச மாட்டார், பேசுறது வந்து கம்மியாக தான் பேசுவார், பட் அவர் வாயிலேருந்து அப்படி ஒரு அப்ரிசியேஷன் வந்தது அப்படிங்கிற போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். உங்களோட மூவிஸை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஏய் இது நீதானா, எனக்கு ஒரு டவுட் இருக்கு நீதானா அப்படிலாம் கேட்டுருக்காங்க? ஸ்கூல் மேட்ச் எல்லாம் கேட்டாங்க. எப்படி இருந்துச்சு அந்த இது நான் தான் அப்படின்னு சொல்லும்போது? அது வந்து ஸ்டார்டிங்ல வந்து எனக்கே வித்தியாசமா இருந்தது. நம்ம செல்ஃபி எடுத்து பார்த்துப்போம் இல்லையா, கெட்டப்லாம் ஃபுல்லாக மாத்தினதுக்கு அப்புறம் செல்ஃபி எடுத்து நான் என் ஃபேமிலி குரூப்புக்கு அமிச்சேன், எங்கள் அம்மாவுக்கு அமிச்சேன். ஸோ அவங்களே வந்து பார்த்துட்டு நீ ரொம்ப மாறிட்ட, அப்படியே அந்த ஊர் பொண்ணு மாதிரியே இருக்க அப்படின்ற போது ஓகே அப்போ கரெக்டாக தான் ரெடி ஆயிருக்கோம் அப்படின்னு. ஏன்னா அந்த ஊரில் உள்ளவங்கலாம் வந்து அவங்களோட நினைக்கும் போது அவங்களோட ஒன்னா நினைச்சுப்பாங்க இல்லையா. ஸோ அப்பயே அது கேரக்டருக்கு கிடைச்ச ஒரு சக்ஸஸ் அப்படின்னு. நீங்க பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி அந்த ஒரு சின்ன கிராமத்துல லாரியில் ஏறி போயிட்டு ஒரு இங்க ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சுட்டு வர, அவங்களை எங்க விட்னஸ் பண்ணிருக்கீங்களா? நான் என்னோட நேட்டிவ் திருநெல்வேலி, இயர்லி ஒன்ஸ் குற்றாலம் கண்டிப்பா போயிடுவேன். ஸோ எனக்கு வில்லேஜ் வில்லேஜ் பீப்புள் இதெல்லாம் புதுசு கிடையாது, நிறைய பேரை பார்த்துருக்கேன், நிறைய பேரை கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். பட் கீனா அப்சர்வ் பண்ணி எனக்கு அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த மாதிரி நான் பண்ணதில்லை. பட் இதில் வந்து 1 வீக் முன்னாடியே ரிஹர்சல்னு சொல்லி தர்மபுரியில் போனோம், ஏன்னா நம்ம ஜோக்கர் ஃபுல்லாக தர்மபுரியில் தான் ஷூட் பண்ணோம். ஸோ 1 வீக் முன்னாடியே தர்மபுரி போயிட்டோம். அங்கே வந்து ரிஹர்சல் பண்ணும்போது 2 டேஸ் வந்து என்னை ரோஸ் கார்டனில் போய் வேலை செய்யவே விட்டாங்க.
போய் அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணி அவங்கக்கிட்ட ஒர்க் கற்றுக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஷார்ட்ஸ் கம்மி தான், பட் சப்கான்ஷியஸாக நீங்கள் வந்து நிறைய நோட் பண்ணுவீங்க அவங்களோட நீங்கள் ஒர்க் பண்ணும்போது. ஸோ அதுதான் டைரக்டர் மைண்டில் வச்சு நாங்கள் வேலைக்கு சேர்த்துருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ டூ டேஸ் நான் வந்து ஒர்க் பண்ணேன், மார்னிங் டு ஈவினிங் ரோஸ் கார்டனில் ஒர்க். ஒரு ஃபர்ஸ்ட் படம் லான்ச் ஆகிறோம், சோமு சார் ஹீரோ, நம்மளை ப்ரெக்னெண்ட்டாக வேற நடிக்க சொல்கிறாங்க, கொஞ்சம் ஏஜ் லுக்கும் கொடுக்குறாங்க, கிராமத்து லுக்கும் கொடுக்குறாங்க, என்னப்பா அது, நான் ஹீரோயினா ஜாலியாக இருக்கும்னு நினச்சினேன், அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சா? எதுவுமே இல்லைன்னா தான் சொன்னேன், ஸ்கிரிப்டை கேட்டோன்னே இப்படி ஒரு படத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய பிளஸ்ஸிங். ஸோ அதுக்காக தான் நான் ஈகராக வெயிட் பண்ணினே தவிர எனக்கு இந்த எதுவுமே என் மைண்டில் வரல. சரி, அது ஒரு லான்ச், ஒரு நல்ல லான்ச்சாக நான் பார்த்தேன். ஹீரோயினாக இருக்கிறது கூட எப்போ வேணால், சரி நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, நல்லா வெளியே ரெஜிஸ்டர் ஆகிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வர ஆஃபர்ஸில் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கணும். பட் இந்த மாதிரி பிளஸ்ஸிங் எல்லா வாட்டியும் கிடைக்காது. ஸோ அதை நான் அப்படி தான் ஒரு பெஸ்ட்டு லான்ச்சாக பார்க்குறேன். நெக்ஸ்ட் மூவி சமுத்திரகணி சார், அவரும் தெரியும், அவரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது பெரிய விஷயம், தூக்கி சாப்பிட்ருவார். அப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்க? அப்போ வந்து எனக்கு ஜோக்கர் பார்த்து அவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, எனக்கு கால் பண்ணார், ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, இதில் வந்து ரெண்டு குழந்தைக்கு அம்மாவாக பண்ணணும் ஆனால் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சரி சார் நான் ஸ்கிரிப்ட் கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே நான் டேரக்டரை பேச சொல்கிறேன்னாரு. அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் போச்சு, ஸ்கிரிப்ட் கேட்டேன், அந்த கேரக்டரை பற்றி கேட்டேன். அது வந்து ரொம்ப ஜோக்கருக்கு அடுத்தது எனக்கு ஆண் தேவதை தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் ஃபீல் கொடுத்தது அந்த மூவி. ஏன்னா லுக் வைஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல். மூவி ஃபுல்லாக நான் ட்ராவல் ஆகிறேன் அண்ட் சமுத்திரகனி சாரோட ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நான் ஷேர் பண்ணுறேன், தட் டூ த்ரூ அவுட் த மூவி. அது வந்து எனக்கு கரியரில் அடுத்த ஒரு நல்ல லான்ச்சாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி அக்செப்ட் பண்ணிட்டேன். ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது சமுத்திரகனி சாரோட எனக்கு சேலஞ்சிங்காக நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. அந்த டீம் மேபி அந்த டீமும் எனக்கு அது ஒரு பிளஸ்ஸிங்காக என்னன்னு தெரியல, எல்லாமே ஜோவியலாக பேசுவோம், அப்படியே பரபரப்பரப்பாக இருப்பார். சமுத்திரகணி சார் ஷாட்டுக்கு வந்தார், அடுத்த ஷாட் என்ன, அடுத்தது என்ன, அந்த மாதிரி அந்த ஸ்பீட், அவ்வளோ ஸ்பீட் இருக்கும். ஸோ அந்த ஸ்பீடுக்கு கோப்ப பண்ணி நம் சப்கான்ஷியன்ஸ்லி நம்மளும் அது கூடயே ட்ராவல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ எனக்கு சேலஞ்சிங்காக தோணலை. ஜோக்கருக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் வரும், என் கேரியர் இப்படி டேர்ன் ஆகும் அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்தேன். எந்த மாதிரி படங்கள் எதிர்பார்த்தீங்க வரும்னு? ஆக்சுவலி நிறைய எந்த மாதிரி படங்கள் இல்லை, நான் ஜோக்கர் பார்த்தோன்னே இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு, யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க அந்த படத்தை, எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே கம்மியான ஆஃபர்ஸ் தான் வந்தது. ரீசன் என்னன்னா வந்து எனக்கு ரொம்ப லேட்டாக வந்து ரஞ்சித் சார், பா ரஞ்சித் சார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து 1 இயருக்கு அப்புறமா எனக்கு வந்து கால் பண்ணி விஷ் பண்ணார். எனக்கு இப்போதாமா தெரியும் அந்த படத்தில் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு, நான் ஏதோ ஒரு பெங்காலி ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சூர்யாவோட தம்பி கார்த்திக் சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்பயே வந்தார். வந்துட்டு அவர் போகும்போது சொல்லிட்டே போயிருக்காரு, இந்த ஊரில் உள்ள ஒர்க் பண்ணுற பொண்ணு நடிச்சிருக்காங்களா இந்த படத்தில் அப்படின்னு. அவருக்கும் தெரியாது வந்து நான் என்ன கெட்டப் சேஞ்ச் பண்ணி இப்படி பண்ணாங்க அப்படின்லாம் தெரியாது. ஸோ பேசிக்கலி ரம்யா பாண்டியன் யாருக்குமே வெளியே ரொம்ப தெரியல. ஸோ அதனால வந்து அதோட வந்த ஆஃபர்ஸ் வந்து கம்மி, அதுலேயும் நான் சூஸ் பண்ணுறது கம்மி. ஆண் தேவதை இப்போ ஆக்சுவலி ஜோக்கருக்கு அப்புறம் ஆண் தேவதை எனக்கு ஒரு கரெக்டான படமாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு உங்களுக்கு? கண்டிப்பாக இருக்கு. அதுலேயும் ரெண்டு குழந்தைகளுக்கு அம்மா இல்லை? ஆமாம். எப்படி அந்த கேரக்டர்ஸ் எடுத்துக்க முடியுது? நான் ஜஸ்ட் லைக் தட் ஐம் ஆஸ்கிங் யூ. இப்போ நிறைய ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கேரியர்லேயே வந்து ஒரு குழந்தைக்கு அம்மா இல்லை அவங்க கன்சீவாக இருக்க மாதிரி இந்த ரோல்ஸ் எடுக்க கொஞ்சம் தயங்கும் போது எப்படி ரம்யா பாண்டியன் மட்டும் எடுத்துக்கிறாங்க தெரியுமா? எனக்கு ஆடியன்ஸ் மேலே உள்ள நம்பிக்கை தான். ஏன்னா நம்மளே ஒரு ஆடியன்ஸாக போய் உட்காந்து ஒரு படம் பார்க்கும்போது அந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங்கில் என்ன வேணால் நம்மளுக்கு ப்ரீசெட் இருக்கும், இவங்க இப்படி இவங்க இப்படின்னு. பட் படம் பார்த்து ஒரு 5-10 மினிட்ஸில் வந்து நம்ம அந்த கேரக்டர் தான் அக்செப்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன், ஆடியன்ஸ் வந்து பிளாங்க் மைண்டோடு தான் வந்து மூவியை பார்க்குறாங்க. அதில் வந்து அந்த கேரக்டரை என்ன அக்செப்ட் பண்ணாங்கன்னா தட் இஸ் மை சக்ஸஸ். ஸோ அதுக்கப்புறமா அந்த டேலண்ட்டை வச்சு தான் அடுத்த மூவி பிச் பண்ணோம் அப்படிங்கிறது என்னோட பிளான். பட் ரெண்டு குழந்தைக்கு அம்மாவாக நடித்தா இனிமேல் அம்மாவே கூப்பிடுவாங்களா, இதெல்லாம் இருக்குது. பட் எங்கன்னா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே இந்த தாட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆடியன்ஸ் மைண்டில் அதெல்லாம் கிடையாது. ஸோ நம்ம சீனியர் ஹீரோஸ் கூட பண்ணிட்டு இருக்கமே, அடுத்த படம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த யூத் ஹீரோஸ் ஒருத்தங்க கூட ஒரு படம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் இருக்கு உங்களுக்கு? கண்டிப்பா இருக்குங்க. இல்ல அடுத்தது இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் பண்ணுவீங்களா இல்ல யூத் ஹீரோஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்களா? எனக்கு வந்து என்னன்னா பேசிக்கலி ஒரு பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு. ஆர்ட் ஃபிலிம்ஸ் மட்டுமே பண்ணணும் அப்படிங்கிறது என்ன கிடையாது, கமர்ஷியல் மூவிஸ் மட்டுமே பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. எனக்கு வந்து அது ஒரு பேலன்ஸ் இருக்கணும். இப்போ ஒரு 5 ஃபிலிம்ஸ் பண்றோம்னா ஒரு 2 ஃபிலிம் ஆர்ட் ஃபிலிம் வந்தால் ஒரு 3 ஃபிலிம்ஸ் ஷுட் பி அ கமர்ஷியல் மூவி. ஸோ அந்த பேலன்ஸ் மேலே எனக்கு ஒரு தாட் இருக்கே தவிர ஹீரோஸ் வந்து இது மாதிரி பண்ணும் ஹீரோஸ் அந்த மாதிரி எனக்கு இல்லை. நிறைய நியூ ஃபேஸ் பண்ணுற ஹீரோஸ் பண்ணுற மூவியெல்லாம் கூட பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுது. ஸோ நான் ஹீரோ பேஸ் பண்ணி எதுவும் மைண்டில் நான் பிளான் பண்ணதில்லை. பட் இது என் மைண்டில் இருக்குது, லைக் இட் ஷுட் பி தேர் ஷுட் பி அ பேலன்ஸ்.
யாராவது சொன்னாங்களா, ஏ நயன்தாரா கூட ஃபர்ஸ்ட் படம் கிராமத்து பொண்ணு தான் நடிச்சாங்க, டவுன் தியர் ஃபைவ் இயர்ஸ்ல பாரு அவங்க நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாங்க, ஸோ யூ வில் பி த நெக்ஸ்ட் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? நம்மளை உசு பேத்துறதுக்குமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க, அதனால நிறைய சொல்லியிருக்காங்க. அது எப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க? ஹாப்பியா ஜாலியா எடுத்துட்டு போக வேண்டியது, பாசிட்டிவா சொல்றாங்க ஸோ பாசிட்டிவா எடுத்துக்கணும். சூப்பர். இப்போ அடுத்த படங்கள் உங்களோட ப்ரியாரிட்டி வந்து கமர்ஷியல் மூவிஸ்க்கு இருக்குமா? எனக்கு ஸ்கிரிப்ட் கேட்குறதாங்க, பிளாங்க் மைண்டோட தான் நான் ஸ்கிரிப்ட் கேட்பேன். ஸோ அது இதுக்கு அடுத்தது அது பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சுன்னா நான் பண்ணிடுவேன். கமர்ஷியல் மூவி வந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் படத்தில் உங்களை டான்ஸ் ஆட உள்ள ஒரு சாங் கொடுக்கல, செகண்ட் படத்தில் எப்படி சாங் கொடுக்கல? நிறைய சாங் இருக்கு, ஐ மீன் மாண்டேஜஸாக போயிட்டு இருக்கு. செகண்ட் மூவிலேயே டான்ஸ் ஆட வச்சிருக்காங்களா? இல்லை. ஒரு பார்ட்டி சாங் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், மேரசல் கூட பார்ட்டி சாங் இருக்கு, பட் அதுல பெரிய லெவல்ல டான்ஸ் அதெல்லாம் டான்ஸ் சொன்னா உண்மையிலேயே டான்ஸ் ஆடுறவங்க என்ன திட்டுவாங்க. டான்ஸ் நீங்க பேசிக்கா டான்ஸ் நல்லா ஆடக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். ஆமா, எனக்கு டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். அது வரைக்கும் ஸ்கோப்பே வரல ஆடுறதுக்கு, ஏதோ ஒரு அவார்ட் ஷோ அந்த மாதிரி ஷோல ஏதாவது டான்ஸ் ஆடணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? வந்தா பாக்கலாம். எல்லா ஆன்சரும் வந்தா பாக்கலாம் பண்ணுவேன். நான் இன்ட்ரெஸ்ட் இருக்கானா? அஃப்கோர்ஸ் இருக்குன்னு சொல்லுவேங்க, ஏன்னா எனக்கு டான்ஸ் ஆடுறது பிடிக்கும். ஸோ அதனால வந்து கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். பட் அதுக்கான ஒரு டைம், அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் வரணும் இல்லையா? வரும்போது தான் நம்ம அந்த டைமை யூஸ் பண்ணி, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி டேலண்ட்டை வெளிக்காட்ட முடியும். தாமிரா சார் எப்படி? தாமிரா சார், தாமிரா சார் வந்து பார்க்க சீரியஸாக இருப்பார், ஆனால் வந்து நல்ல ஜோவியல் டைப், சைலண்டாக காமெடி அடிச்சுட்டு செட்டில் அந்த மாதிரி போகும். அண்ட் அவரோட ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் டைலாக்ஸ் எழுதுது, ஏன்னா படத்துலேயே வந்து ஸ்கிரிப்ட் படிக்கும் போது ஒரு வேர்ஷன் நான் படித்தேன், பட் ஷூட்டிங் போகும்போது ஆன் ஸ்பாட் வந்து நிறைய இம்ப்ரூவைசேஷன் இருக்கும். டைரக்டர் வந்து இந்த இடத்துக்கு, ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த அட்மாஸ்பியர், ஓகே உண்மையிலே இதுதான் செட்டு, இதுதான் கெட்டப், இதுதான் அப்படின்ற ஒரு உண்மையான ஃபீல் கிடைக்கும் போது ஆன் த ஸ்பாட் நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் நிறைய விதத்தில் மாறி இருக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவர்கிட்ட. அவரோட படம் பார்த்துருக்கீங்களா, எம்ஏஎம் சிகரம் ரெட்டச்சுலி படம் பார்த்துருக்கீங்களா? அவரும் உங்களுக்கு தெரியும், பாரதி ராஜா சார், பாலச்சந்தர் சார் வச்சு ஏக்கியவர், நம்ம போய் உட்கார போறோம், அந்த நர்வஸ்னஸ் இருந்துச்சா? அப்போ இல்ல, எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அவர் போன்ல பேசும்போது இந்த மாதிரி கணிசர் சொல்லி பேசினாரு. அப்படி பேசும்போது அவர் நேட்டிவ் வந்து எனக்கு திருநெல்வேலி இல்லையா, அவரோட நேட்டிவும் திருநெல்வேலி தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஊருக்கார பொண்ணு, அந்த ஒரு பாசம் அவருக்கு இருக்கும் எப்போயுமே. இல்லை மக்கா அப்படி பேச, இல்லை அந்த மாதிரி பேசல, பட் அது எனக்கு தெரிஞ்சது அவர் பேசினதுலே. ஸோ ஒரு ஹீரோயின், ஒரு டைரக்டர், அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஊர் பொண்ணு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது. எனக்கு நர்வஸ்னஸ்லாம் சுத்தமாக இல்லை. இப்போ சொல்றாங்கல்ல, நல்ல தமிழ் பேச தெரிஞ்ச பொண்ணு தமிழ் இண்டஸ்ட்ரியில பெரிய ஹீரோயினா வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்றாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வந்து காட்டணும்னு நினைக்கிறேன். சூப்பர். நீங்க சொன்னீங்களே உங்களுக்கு உங்களோட படங்கள், இந்த ரெண்டு படங்களையும் உங்களோட ஃபேவரட் டயலாக் இது, டயலாக் ரெண்டு படத்துலயும் சேர்த்து கேக்குறீங்களா? ஒரு ஃபேவரட் டயலாக் எனக்கு ஜோக்கர்ல வந்து டயலாகே இல்லாம நிறைய எக்ஸ்பிரஷன்ல கன்வே ஆயிருக்கும், அந்த விஷயம் எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா பிடிச்ச விஷயம். ஏன்னா படம் பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு சீன்ஸ் உனக்கு கம்மியா இருந்த மாதிரி தெரிஞ்சது, ஆனா நீ கண்லேயே காமிச்ச எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு நிறைய இன்டர்வியூஸ்லயோ இல்ல மேக்சின் இன்டர்வியூஸ்க்கு கேட்கும் போதே எனக்கு அதுலதான் கேட்பாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆந்தேவதை, ஆந்தேவதை என்ன மாதிரி ஒரு படம்? அது ஒரு ஃபேமிலி ட்ராமா. நாங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி வாழ்க்கை தான் வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரகணி சார் சொல்லிட்டு அந்த குழந்தைகள்லாம் அப்படி கூப்பிட்டு போயிடறாங்க. நீங்கள் கட் பண்ணால் நீங்கள் சாஃப்ட்வேரில் அப்படி ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டு அது ஒரு பார்ட்டி சாங் போகிற மாதிரி ஒரு லைட்லாம் வேறு நின்று நினையுது, ஒரு பப்பு வருது. அப்போ என்னென்னா வந்து நீங்கள் வந்து நான் ஜாலியாக தான் இருப்பேன் அப்படின்னு போயிட்டீங்க, ஆனால் திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரகணி சார் போகிறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்குது, அதுமா உண்மையா? நெகட்டிவ் ஷேட் ஓகே சொல்லலாம், பட் அது வந்து என்ன சொல்கிறேன்னா ரியாலிட்டி. எல்லார் வீட்லேயுமே வந்து அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு போகணும், நிறைய ஏர்ன் பண்ணணும், பசங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும், இது எல்லாருக்குமே இது ஒரு ரியாலிட்டி. அது ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணால் அதுதான் உண்மை. அன்பு மட்டும் போதும் நம்ம யாரும் இருக்க முடியாது, பட் அது மட்டும் இருந்தாலும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அவரோட கேரக்டர் படத்தில். அன்பாலேயே வந்து ப்ராப்பராக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவர் லெசன் சொல்கிறார். என்னோடது வந்து ரியாலிட்டி இருக்குது, அதில் எப்படி இருக்கலாம் எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என் கேரக்டர் மூலமா வரக்கூடிய ஒரு கருத்து. சூப்பர். உங்களோட பிஸி ஷெட்யூல்ல நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆந்தேவதைக்கு அப்புறம் இன்னும் சூப்பர் சூப்பரான படங்கள் வரணும், இதே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவங்களா இவங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கு. இதுக்கு மேல அந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வந்துகிட்டே இருக்கணும். மெனி கங்கராச்சுலேஷன் ஃபார் யூ. தேங்க் யூ சோ மச். மே டே விஷஸ் ஃபார் யூ டு. தேங்க் யூ. தேங்க் யூ. புதுவிகம் நேயர்களுக்கு மே தின வாழ்த்துக்கள். தேங்க் யூ ரம்யா பாண்டியன்.